நியூஸ் 18 நெட்வொர்க்குடன் இணைந்து சிம்பொனி நாளைய சிந்தனையாளர்களை வழங்குகிறது. குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நியூஸ் 18 நெட்வொர்க்குடன் இணைந்து நாளைய சிந்தனையாளர்களுக்கு சிம்பொனியை வழங்குகிறது. இன்று நான் உங்கள் தொகுப்பாளராக இருக்கிறேன், ராதிகா சின்ஹா. இது பல நகரங்களில் பரவியுள்ள புத்தம் புதிய முன்முயற்சியாகும். மேலும் இந்தியா முழுவதும் உள்ள மிகவும் நிலையான மற்றும் முன்னோக்கி சிந்திக்கும் MSMEயை அங்கீகரித்து கௌரவிப்பதே இதன் நோக்கமாகும். இந்த பதிப்பு இந்தியாவின் தென் பகுதியான சென்னையிலிருந்து உங்களிடம் வருகிறது. சிம்பொனி லிமிடெட் ஜோனல் சேல்ஸ் தலைவரான ஷாம் சுந்தர் ராவை அவரது வரவேற்பு உரைக்காக மேடைக்கு வரவேற்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். சிம்பொனி மற்றும் நியூஸ் 18 நெட்வொர்க் சார்பாக இன்று எங்களுடன் இணைந்ததற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 35 மில்லியன் கூடுதல் மனித வளத்திற்கு சமமான தாங்க முடியாத வெப்பத்தால் இந்தியா ஒரு நாடாக ஒவ்வொரு ஆண்டும் MSME துறைக்கு 1 பில்லியன் வேலை நேரத்தை இழக்கிறது என்று நான் உங்களுக்குச் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். சங்கடமான பணியிடமானது பணிக்கு வராமல் இருப்பது தேய்மானம் மற்றும் நீண்ட இடைவெளிக்கு வழிவகுக்கும். இது உற்பத்தி திறன் மற்றும் லாபம் குறைவதற்கும் இது வழிவகுக்கின்றது. எனவே நாளைய சிந்தனையாளர்கள் என்ற தொடர் நிகழ்வுகளில் லாபத்தில் கவனம் செலுத்தாமல் ஊழியர்களின் வசதி மற்றும் சுற்றுச்சூழலை சமநிலைப்படுத்துவதில் முயற்சி செய்யும் MSME உறுப்பினர்களை அங்கீகரித்து நிலைத்தன்மையின் செய்தியை அனுப்புவதற்கு நாங்கள் முயற்சிக்கின்றோம். இந்தியாவின் MSME வகைகளில் உள்ளது என்று நாங்கள் உறுதியாக நம்புவதால் இந்த பயணத்தை உங்கள் அனைவருடனும் கொண்டாட நாங்கள் விரும்புகின்றோம். மேலும் இன்றைய MSME நாளைய MNC என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நன்றி. விழிப்புணர்வுகளுக்கு நன்றி மிஸ்டர் ராவ். இப்போது பெண்களே தாய்மார்களே, இன்றிரவு சிறப்பு உரையை வழங்க ஆட்டோமொபைல், பொறியியல், தொழில்நுட்பம் மற்றும் வணிக உத்தி ஆகியவற்றில் ஆழ்ந்த நிபுணத்துவம் கொண்ட தொலைநோக்கு தலைவர் எங்களிடம் இருக்கிறார். அகில இந்திய ஆட்டோமொபைல் ஒர்க்ஷாப் சங்கத்தின் தேசிய தலைவர் திரு விக்ராந்த் மோகன் அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். கடந்த தசாப்தத்தில் இந்தியா ஆட்டோமொபைல் துறையில் மிகப்பெரிய மற்றும் வேகமாக வளர்ந்து வரும் சந்தைகளில் ஒன்றாக உருவெடுத்துள்ள ஒரு நாட்டில் நாம் இருக்கின்றோம். பல பன்னாட்டு நிறுவனங்கள் இந்தியாவை முக்கிய உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி மையமாக பார்க்கின்றன. லகுரக பயணிகள் மற்றும் வணிக வாகனங்கள், இருசக்கர வாகனங்கள் மற்றும் வாகன உதிரிபாகங்கள் போன்ற துறைகளில் முன்னணியில் இருப்பதில் இந்தியா தனித்தன்மையை கொண்டிருக்கின்றது. உலக தரம் வாய்ந்த உற்பத்தி மற்றும் உலக தலைவர்களுக்குள் உள்ள ஒத்துழைப்பின் காரணமாக இந்திய ஆட்டோமொபைல் துறையானது நாட்டிற்குள்ளே ஆராய்ச்சி மற்றும் சப்ளை செயின்களில் விரைவான வளர்ச்சியை கொண்டுள்ளது. இதனால் பெரிய நிறுவனங்களுக்கு செலவை மேம்படுத்த உதவுகிறது. இது MSME துறைகளில் பொறியியல் மற்றும் உற்பத்தி நிறுவனங்களுக்கு பெரும் வாய்ப்பை வழங்கியுள்ளது. இந்த துறைக்கான புதுமையான தயாரிப்பு கூறுகள் மற்றும் தொழில்நுட்பங்களை உருவாக்குவதில் ஏராளமான MSMEக்கள் ஈடுபட்டுள்ளன. இந்திய ஆட்டோமொபைல் துறையில் MSME முக்கிய பங்காற்றுகின்றது. ஒரிஜினல் உபகரண உற்பத்தியாளர்கள் மற்றும் வரிசை 1 சப்ளையர்களுக்கு முக்கியமான கூறுகள் மற்றும் சேவைகளை வழங்கும் பல்வேறு துணை தொழில்களை சமரசம் செய்கிறது. ஆட்டோமொபைல் துறையில் உள்ள MSME வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான பல்வேறு சலுகைகள் மற்றும் ஆதரவை வழங்கும் அரசாங்கங்களின் MSME திட்டங்களில் இருந்து பயனடையலாம். இந்தியாவில் MSME திட்டம் இந்திய பொருளாதாரத்திற்கு பல வழிகளில் உதவலாம். வேலைவாய்ப்பு உருவாக்கம். இந்தியாவில் 110 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வேலைவாய்ப்பை கொண்டுள்ள MSME துறையானது வேலைவாய்ப்பு உருவாக்கத்தில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பாளராக உள்ளது. புதிய
எஸ்எம்இ நிறுவுதல் மற்றும் ஏற்கனவே உள்ளவற்றின் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்காக பல்வேறு சலுகைகளை வழங்குகின்றது. இது நாட்டில் அதிக வேலைவாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும். தொழில் முனைவோருக்கு ஊக்கம், நிதி உதவி, திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் தொழில்நுட்ப மேம்பாடு ஆகியவற்றை வழங்குவதன் மூலம் எம்எஸ்எம்இ திட்டம் தைரியத்தின் தொழில் முனைவு, புதிய மற்றும் ஏற்கனவே உள்ள எம்எஸ்எம்இக்களுக்கு ஆதரவு, இது இந்திய பொருளாதாரத்திற்கு வளர்ச்சிக்கு பங்களிக்கும். இருப்பினும் எம்எஸ்எம்இக்கள் போட்டித்தன்மையுடன் இருக்கவும் நீண்ட காலத்திற்கு வெற்றி பெறவும் புதுமையான தொழில்நுட்பத்தை பின்பற்ற வேண்டும் மற்றும் மாறிவரும் சந்தையை மாற்றி அமைக்க வேண்டும். பொறுமையாக கேட்டதற்கு மிக்க நன்றி. இந்த அறிவுபூர்வமான வார்த்தைகளுக்கு நன்றி திரு மோகன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்திய எம்எஸ்எம்இஸ் வழி செலுத்தல் ஒரு புதிய உலக அமைப்பு மற்றும் புதிய இந்தியாவை உருவாக்குதல் என்ற தலைப்பில் இன்று மாலை குழு விவாதத்திற்கான நேரம் இது. குட் ஈவினிங். நியூஸ் 18 நெட்வொர்க் மற்றும் சிம்பனியின் பெருமை மிக்க புதிய முயற்சியான நாளைய சிந்தனையாளர்களுக்கு அனைவருக்கும் அன்பான வரவேற்பு. நான் முதலில் ராகவனிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். நாம் புதிய இந்தியாவை, புதிய உலக அமைப்பு உருவாக்குவது பற்றி பேசுகிறோம். எங்களின் எம்எஸ்எம்இஸ் எவ்வளவு தயாராக உள்ளது? நான் தெற்கில் இருந்து ஒரு வலுவான தொழில்துறை கலாச்சாரமாக நான் தொடங்குவேன். தொழில்துறை கலாச்சாரம் தொழில்துறை அடித்தளத்திலிருந்து வேறுபட்டது. ஆனால் தெற்கில் ஒரு வலுவான தொழில்துறை கலாச்சாரம் உள்ளது. பம்ப் நிறுவனங்கள் செழித்து உலகளவில் விற்கும் கோயம்புத்தூர் போன்ற இடங்களுக்கு சென்று சென்னையை சுற்றி பார்க்க வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களின் பெரும்பாலான துணை நிறுவனங்கள் எந்த கார் தயாரிப்பாளரையும் அல்லது அசோக் லேலேண்ட், டாடா மோட்டர்களையும் கூட அழைத்துச் செல்லுங்கள். 30-40 ஆண்டுகளுக்கும் மேலாக நான் இங்கே இருக்கிறேன் என்று கூற முடியும். அவை செழித்து வளர்கின்றன. நல்ல கல்வி நிறுவனங்கள் உள்ளன. நான் பொறியியல் கல்லூரிகளை பற்றி மட்டும் பேசவில்லை, நான் பாலிடெக்னிக் பற்றியும் பேசுகிறேன். தெற்கில் உள்ள ஐடிஐயின் தரம் கூட நான் தெற்கே பார்த்த 2 பிராந்தியங்களையாவது நான் பல பிராந்தியங்களில் பார்த்ததில்லை என்று நான் சொல்வேன். வர்த்தகர்கள் தங்கள் வேலையை பற்றி ஓரளவு அறிந்தவர்களாக இருப்பதை நான் காண்கிறேன். பின்னர் உங்கள் மீதான நேர்மை உங்களுக்கு வேலையில் கவனம் செலுத்துவது பற்றி உங்களுக்கு தெரியும். தென்னிந்திய ஸ்பின்னிங் மில் தொழில்துறை கலாச்சாரம் வளர்ச்சி அடைந்தது மற்றும் பவுண்டரி செழித்து வளர்ந்தது மற்றும் வாகன உதிரிப்பாக தொழில் வந்தது. அதன் பிறகு நிறைய துணை நிறுவனங்கள் வந்தன. அதன் பிறகு எங்கோ நாம் சாஃப்ட்வேர் துறையில் பல திறமைகளை இழந்துவிட்டோம் மற்றும் தெற்கில் சாஃப்ட்வேர் துறையில் பல திறமைகளை நாம் இழந்திருக்கின்றோம். இப்போது நாம் பிடிக்க முயற்சிக்கின்றோம். மேலும் இந்தியாவின் பிற பகுதிகளிலிருந்து மக்களை வரவழைத்து பிடிக்க முயற்சிப்பது போல தெரிகிறது. ரகு, நாங்கள் மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் பற்றியும் பேசினோம். மொத்த எம்எஸ்எம்இஸில் 90% மேல் 99% அவர்கள் செய்கிறார்கள். இவை உண்மையில் சிறு தொழில்கள் மற்றும் புதிய உலக அமைப்பு போன்ற இந்த எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் வைத்து நாம் அவற்றிலிருந்து அதிக வழியை எதிர்பார்க்கிறோமா? மைக்ரோ தொழில்கள் இன்று எதிர்கொள்ளும் சவால்கள் என்ன? 2 ஆண்டுகளுக்கு முன் இந்த நாட்டில் எம்எஸ்எம்இ வகைப்பாடு முற்றிலும் வேறுபட்டது. இப்போது 63 கோடி எம்எஸ்எம்இக்களின் இந்த புள்ளி விவரங்கள் அனைத்தும் 2017 புள்ளி விவரங்கள். அவை மறுவகைப்படுத்தப்பட்ட புள்ளி விவரங்களைச் சேர்ந்தவை அல்ல. எடுத்துக்காட்டாக முந்தைய எம்எஸ்எம்இ செயல்படுத்தியுள்ளது. அதாவது 2019 நீங்கள் எம்எஸ்எம்இ என அழைக்கும்போது நீங்கள் 25 லட்சம் முதல் 5 கோடி முதல் 10 கோடி வரை முதலீட்டில் இருந்தது. அவ்வளவுதான். இன்றைக்கு அந்த பேஸ்கட் பெரிதாகி ஒரு நுண்தொழில் ஆலையில் 1 கோடி முதலீடு செய்யும் அளவிற்கு பெரியதாகிவிட்டது மற்றும் மிஷினரி 10 லட்சம், 25 லட்சம் முதல் 1 கோடி மற்றும் 5 கோடி வருவாய். ஒரு நடுத்தர அளவிலான தொழில் என்பது 50 கோடி முதலீடு மற்றும் 250 கோடி வர்த்தகமாகும். ஒரு எம்எஸ்எம்இயாக மக்கள் வந்திருக்கும் அலைவரிசையை நீங்கள் பாருங்கள். அதனால் சிக்கல்கள் வெவ்வேறு. மைக்ரோ நிறுவனங்கள் சுயமாக இயக்கப்படும் இருசக்கர வாகன ஓட்டிகளைப் போல, சிறிய அளவிலான தொழில்கள் 4 சக்கர வாகனங்கள் மற்றும் எஸ்யூவிக்கள்,
நடுத்தர அளவிலான தொழில்கள் லாரி மற்றும் பேருந்துகள் போன்றவை. துரதிருஷ்டவசமாக நாங்கள் அவர்களை ஒரு பேஸ்கட்டின் கீழ் அழைத்து ஒரே பாதையில் வைக்கின்றோம். அதனால்தான் சைக்கிள் ஓட்டுபவர்கள் சாண்ட்விச் செய்யப்படுகிறார்கள். அதனால்தான் குறுந்தொழில் முனைவோரின் வழிகள் பெரிதாகின்றன. ஆனால் அவர்கள் வெற்றிகரமாக வெளிப்படுவார்கள். சரஸ்வதி, நான் உங்களிடம் கேட்டால், அவர்களில் பலர் கிரெடிட் கேப்பை பற்றி பேசுகிறார்கள். நிறைய பேர் கடன் எளிதில் கிடைக்காத இடங்களில் வேலை செய்கிறார்கள். நாம் திட்டங்களை பற்றி பேசுகிறோம், நாம் கொள்கை கட்டமைப்பை பற்றி பேசுகிறோம், ஆனால் அது உண்மையில் சென்றடைகிறதா? அந்த உதவி தேவை. கடன் உத்தரவாதத்தின் மீதும், அதாவது கோவிட் சமயத்தில் நான் உணர்ந்தது போல, இந்த திட்டம் ஓரளவிற்கு குறைந்தபட்சம் குறுகிய காலத்திற்காவது சிறப்பாக செயல்பட்டது என்று நினைக்கிறேன். ஏனென்றால் குறைந்தபட்சம் சில காலமாவது கோவிட் நிவாரணமாக வந்தபோது, பிறகு நாம் செய்ய வேண்டும் முன்னோக்கி செல்லும்போது நிச்சயமாக புதிய மாடல்களை பார்க்க வேண்டும் என்று நாங்கள் உங்களுக்கு சொல்லும் பரிந்துரைகளில் ஒன்று. சில நாடுகளில் அவர்களுக்கு முதல் தர கடன் நிறுவன உத்தரவாத உழைப்பு உள்ளது. எனவே தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு கூட தமிழ்நாடு அரசாங்கமே ஒரு அறையாக நாங்கள் கூறினோம். தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் ஒருவேளை மாற்றப்படலாம். அதனால் வித்தியாசம் என்னவென்றால், அவர்கள் இந்த விஷயங்களை முழுவதுமாக எழுதுகிறார்கள். எனவே அவர்கள் இந்த MSEக்கு செல்லும்போது, வங்கிக்கு செல்லும்போது அவர்களுக்கு உத்தரவாதம் கிடைக்கும். ஏனென்றால் யாரோ ஒருவர் அதை முழுமையாக கிரெடிட் உத்தரவாதம் போல அல்லாமல் உத்தரவாதம் செய்கிறார்கள். இந்த மாதிரிகள், வரையறைகள் மற்றும் சிலவற்றில் இதுபோன்ற டிங்கரிங் MSME-களின் பிரச்சினைகளை குறைக்க ஓரளவிற்கு தேவைப்படலாம். பெரிய அளவில் திகழும் சிம்பனி ஒரு சிறிய நிறுவனமாக தொடங்கியது என்ற கதையை கேட்டோம். டிஜிட்டல் தழுவல் பற்றி பேசும்போது, தொழில்நுட்ப நெடுஞ்சாலையில் வருவதை பற்றி பேசும்போது, சிறிய நிறுவனங்களை பற்றி பேசும்போது தொழில்நுட்பத்தை எப்படி பின்பற்றுவது என்று பேசுகிறோம். சிம்பனி கதை மற்றும் தொழில்நுட்ப மாற்றத்தை தொடர்வது எவ்வளவு எளிதானது அல்லது கடினம் என்பதை சுற்றி பார்க்கும்போது, MSMEs பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஆரம்ப ஆண்டுகளில் நாங்கள் 88 தொடங்கினோம். நாங்கள் உங்களுக்கு பெரிய தேசிய வீரர் என்று தெரியும். நாங்கள் நாடு முழுவதும் விற்பனை செய்தோம். நாங்கள் ஒரு பெரிய தேசிய பிராண்ட் ஆனோம். மற்றும் 2000 உங்களுக்கு தெரியும், 2004-05 நடுப்பகுதியில் நாங்கள் உலகளாவிய நிலைக்கு செல்ல தொடங்கினோம். 2009 நாங்கள் ஒரு பெரிய கையகப்படுத்துதலை பெற்றோம். உங்களுக்கு தெரிந்த ஃபீனிக்ஸ் அரிசோனாவில் உள்ள மிகப்பெரிய ஏர்கூலர் நிறுவனத்தை நாங்கள் வாங்கியுள்ளோம். அப்போதுதான் நாங்கள் உலகளவில் சென்றோம். இந்த சீன நிறுவனத்தை 2018 கையகப்படுத்த எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஆஸ்திரேலியாவில் உள்ள பெரிய நிறுவனத்தை நாங்கள் வாங்கிய கிளைமேட் டெக்னாலஜி என்ற பெயரில் மற்றொரு வாய்ப்பையும் பெற்றோம். இப்போது இந்த கையகப்படுத்துதல்கள் அனைத்தையும் பற்றி நான் ஏன் சொல்கிறேன் என்பது உங்கள் கேள்வி திரும்ப வருகிறது. இப்போது இந்தியாவில் உள்ள அனைத்து நிறுவனங்களையும் நிர்வகிப்பதற்கு எங்களிடம் ஒரு நிறுவனம் உள்ளது. மற்றும் அமெரிக்கா, ஆஸ்திரேலியாவில் உள்ள, மெக்சிகோவில் உள்ள, பிரேசிலில், சீனாவில் முழு அமைப்பும் உள்ளது. இவை இப்போது எங்கள் சொந்த துணை நிறுவனங்கள். அதுவரை உங்களால் நிர்வகிக்க முடியாது. நீங்கள் உங்கள் செயல்முறைகளை தானியமாக்குவது உங்களுக்கு தெரியும். நீங்கள் பெரியதாக வேண்டுமென்றால் நீங்கள் டிஜிட்டலுக்கு செல்ல வேண்டிய தொழில்நுட்பத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் டிஜிட்டலின் சிறந்த பகுதி, டிஜிட்டல் என்பது உலகின் மிகப்பெரிய நிறுவனமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு MSME-ஆக இருந்தாலும் சரி, இறுதியில் நீங்கள் இணையத்தில் செல்லும்போது அனைவரும் அதே இடத்தை பார்க்கிறார்கள். நீங்கள் ஒரு பெரிய அலுவலகத்தை பார்க்கிறீர்கள், ஆகா, ஓஹோ, இது பெரிய நிறுவனம். MSME ஒரு சிறந்த வலைதளத்தை உருவாக்கலாம் மற்றும் இன்னும் உலகின் சிறந்த நிறுவனங்களில் ஒன்றாக தோன்றலாம். இப்போது எனக்கு முற்றிலும் நேரமில்லை. நன்றி, மிக்க நன்றி ஜென்டில்மேன் மற்றும் சரஸ்வதி அவர்களே. இங்கு இருக்கும் அனைவருக்காகவும் நாங்கள் அமைத்த இந்த அற்புதமான நுண்ணுறவு குழுவிற்கு நன்றி. News18 நெட்வொர்க்குடன் இணைந்து சிம்பனி நாளைய சிந்தனையாளர்களை வழங்குகிறது.